மணி நம்ம கேம் சே தமிழ் பாடத்தில் இலக்கணம் பத்தி நம்ம பார்ப்போம் சரியா. பாரு பாடம் தமிழ் வகுப்பு ஒன்பதாவது வகுப்பு பத்தாவது வகுப்பு பதினாவது எல்லாத்துக்கும் இதுதான் வந்து இலக்கணம். உடைய தலைப்பு பெயர் பாரு தலைப்பு பெயர்னா பகுபத உறுப்பு இலக்கணம் பகுபத உறுப்பு இலக்கணம் சரியா. நான் பார்த்தீங்கன்னா பகுபதம் பலாபதம் படிச்சு படிக்கணும் சரியா. முதல்ல நீ சின்ன ஒரு பிரதேசம் பண்ணி பதம் 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 என்ன அர்த்தம் இந்த பேருக்குரிய அர்த்தம் தெரியுமா. சரி பதம் சொல் இது சொல் பதம்னா சொல். இந்த பதம் இரு வகைப்படும் அவை பகாபதம் பகுபதம் என இரு வகைப்படும். அதாவது இந்த பதம் பதத்தை பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என்னும் ஆறும் பகுபத உறுப்புகள் ஆகும். சரி இப்ப நம்ம வந்து விஷயம் சொல் சொல்லுன்னா சொல்லுன்னா படிச்சிருக்கோம் சரியா. விஷயம் ரெண்டு சைட் சொல்லலாம் சொல்லணும் சொல்லலாம் சொல் சரியா. இந்த இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா சைன் சரியா என்னன்னா சொல் சரியா. அந்த சொல் வந்து இரண்டு வகை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சொல்ல பிரிச்சா பொருள் அர்த்தம் தந்தா அதுக்கு பெயர் வந்து பகுபதம் பகுபதம் சரியா. பாரு பகுபதம் ஒரு சொல்ல பிரிச்சு அர்த்தம் தந்துச்சுன்னா அதுக்கு பேரு பகுபதம். அதாவது அதாவது பகுக்கூடிய சொல் பகுபதம் ஒரு சொல்ல பிரிக்கும் போது அர்த்தம் தரலாம் தரவில்லை அதுக்கு பேர் வந்து பகாபதம் பகாபதம். சரி என்ன சொல்றாங்க அதாவது அந்த சொல்ல சொல்ல பிரிக்கும் போதும் பிரிக்கணும் போது என்னென்ன நிகழ்வுகள் சரியா. அதுல வந்து இந்த ஒரு பதத்துல வந்து சீனா சொல்ல வந்து பிரிக்கலாம் பிரிக்கும் போது ஆறு உறுப்புகள் உறுப்புகள் நமக்கு சரியா. அது வந்து பாரு பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் என்னும் ஆறும் பகுபத உறுப்புகள் என்ற பகுக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய சொல்லக்கூடிய சொல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் திறமைட்டா ஆறு ஆறு. அந்த ஆறு உறுப்புகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாயை விவாரம் இந்த ஆறு உறுப்புகள் சொல்றாங்க சரியா. அந்த உறுப்புகள் பத்தி என்ன பார்க்கலாம் சரியா. முதல் உறுப்பு என்னன்னா பகுதி பகுதி இது வந்து சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும் வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். சரி அதாவது பகுதி அதாவது ஒரு சொல்லோட முதல் அதாவது சொல் சொல்லோட சரியா சொல்லோட முதலில் முதலில் நிற்கக்கூடிய உறுப்பு தான் பகுதி சரியா. சொல்லோட முதலில் நிற்கக்கூடிய உறுப்பு உறுப்பு தான் பகுதி அப்படின்னாங்க. பகாபதமாக அமையும் சரி. இந்த பகாபதம் அர்த்தம் என்ன சொன்னோம் சரியா ஒரு சொல்லோ பிரிக்கும் போது சீனம் பொருள் தராதது பொருள் பொருள் அர்த்தம் தரணும்னா அதுக்கு பேரு பகாபதம் சரியா. பாரு அடுத்து அந்த வினை சொல்லில் வினை வினை சொல்லோட சரியா கட்டளையாகவும் ஏவராகவும் ஆணையாகவும் அமையும் சரியா. அது பெயர் சொல்லில் அறுவகை பெயராக அமையும். அதாவது இந்த பெயர் சொல்ல சரியா பெயர் பெயர் சொல்லுன்னா ஆறு இந்த ஆறு வகையா பிரிக்கலாம் சரி.
அதாவது பொருள் பெயர் சரியா அடுத்து வினை பெயர் இட பெயர் கால பெயர் தொழில் பெயர் சினை சினை பெயர் ஆறு வகையான பிரிச்சாங்க அந்த ஆறு வகையை சொல்றாங்கன்னா பெயர் சொல் வந்து இது பெயர் சொல்ல வந்து ஆறு வகை பெயராக இது அமையும் அப்படின்னு அவருடைய எடுத்துக்காட்டு என்ன பாரு உண்டான் உண்டான் அதை பிரிக்கும் போது உன் உன் அடுத்து கூட்டல் இட் கூட்டல் ஆண் பாரு ஒன்று எது உதவக்கூடிய சொல் பார்த்தீங்கன்னா பகுதி தான் தான் உன் உன் அதான் பகுதி சரியா அது வந்து சொல்லோட சொல்லோட முதல்வருக்கு சரியா அது என்ன செய்யும் பகாபாதமாக அமையும் இந்த உன்ன பிடிக்க முடியுமா சரியா அடுத்து என்னன்னா வினை சொல்லி ஏவலாகும் இருந்து சாப்பிடுறது ஒரு வேலை தானே அதான் நினைச்சோம் உன் சாப்பிடு அப்படின்னு ஒரு ஏவல் கட்டளைப்படி சரியா அடுத்து என்ன சொல்லுனா அறுவகை பெயராக அமைக்கும் அறுவகை பெயர் வந்து வினை பெயர் பகுதி